This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு அரசு பணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பட் ஐஏஎஸ்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது உங்களோட முன்னாடியே குறிக்கோளாக இருந்ததா? எந்த விதிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படியே? ஐ திங்க் நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் பண்ணேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சம்ஹவ் ஐ டிசைடட் தட் யூனோ பப்ளிக் சர்வீஸ் எஸ்பெஷலி சிவில் சர்வீஸ் தான் என்னுடைய கரியர்னு சொல்லி நான் என்னுடைய காலேஜிலே முடிவு பண்ணிட்டேன். ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் ரொம்ப நாள் வந்து நிலச்சிருக்கிறது எனக்கு வந்து சரியாக வரும்னு எனக்கு தோணலை. ஓகே. ஸோ ப்ளஸ் வந்து சோஷியல் இஷ்யூஸில் நான் எனக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக வந்து ஐ திங்க் இது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணனால. அந்த முடிவு வந்து காலேஜ் டைமில் தான் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் இருந்துருந்துருக்கலாம், பட் ஷேப் ஆனது காலேஜில் தான். இன்றைக்கி தமிழில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே சிலர் வைக்கிற கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, தமிழில் எத்தனை பேர் எழுதி எத்தனை பேர் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. அதோடய சாத்தியக்கூறுகள் என்ன சார்? நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லி 1984 பேட்சு, ஒரிசாவுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி. அவர் வந்து முழுக முழுக தமிழ் எழுதினவர். இன்னும் சொல்லப்போனால் எம்ஏ தமிழ் இலக்கிய மாணவர் அவர். அவர் வந்து தமிழில் போனவர். என்னுடைய நண்பர்களே பல பேர் வந்து தமிழ் முழுக்க முழுக்க தமிழில் எழுதி நேர்காணலும் தமிழ்லேயே பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பண்ண முடியும். நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாமில் கொண்டு வந்திருக்க சில சேஞ்சஸ் வந்து மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வருது. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? என்னென்ன சேஞ்சஸ், எதை பற்றி சொல்கிறீங்க? இப்போ வந்து சேஞ்சஸ் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறம் வர டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறது, அப்புறம் கோச்சிங் வைக்கிறாங்க, அதில் இருக்க மார்க்ஸ் எல்லாமே மொத்தமாக கணக்கிட்டு பண்ணி தான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் உள்ளே வருது. ஸோ அது வந்து நிறைய கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் பார்க்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலராக வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய சேஞ்ச் அது ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்னை மாடிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. இட்ஸ் நாட் இன் ஸ்டேல்மேட் கண்டிஷன்ஸ். அதில் வந்து ஆப்ஷனல்ஸ் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நம்பரை குறைச்சிருக்காங்க இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனல். அண்டு சிசாட்டுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த சிசாட் வந்து பொதுவாக கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிறனால இப்போ குவாலிஃபைங் நேச்சராக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டிபேட் போயிட்டே தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப வந்து நம்ம மாணவர்கள், குறிப்பாக தமிழக மாணவர்கள், அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவாங்க. தென் தே வில் பிக்கப். அதுதான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி சேஸ். ஸோ இனிஷியலாக ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகி வந்துடுவாங்கன்னு தான் என்னுடைய இது. பட் கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு எதிராக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம வி ஹவ் டு வாய்ஸ் அவர் கன்சர்ன். பட் இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஆயிடும்தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு ப்ரொப்போசல் இருக்குங்கிறாங்க, ஆப்ஷனல்ஸே எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி. அதுவும் நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கும், குறிப்பாக தமிழ் இலக்கியம் எடுக்கிற மாணவர்களுக்கு எதிராக இருக்கும்னு. இது வரைக்கும் வரல, ஒன்லி அன் தி ப்ரொப்போசல் ஸ்டேஜ். பட் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஒரு சிவில் சர்வீஸ் எழுதுகிற அத்தனை பேரையும் ஒரே பிளாட்ஃபார்மில் அசஸ் பண்ணுறதுங்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். ஓகே. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட், அதில் மாடரேஷன்ஸ், இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறது, பல சிக்கல்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்குது. ஸோ அது அந்த ஆங்கிளில் பார்க்குறப்பையும் நிறைய சிக்கல்கள் அதை தீர்த்து வைக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஐஏஎஸ்க்கு நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, நிறைய கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க, நிறைய விதமான அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இன்றைக்கு தேதிக்கு மாணவர்கள் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டை விட அதிகமாக இருக்கும் பாசிங் ரேட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுங்கள் சார்? அதாவது ஒரு ஒரு பேசிக் ஒரு விஷயங்களை வந்து நான் யார் வந்து கேட்டாலும் அதுதான் சொல்கிறது உண்டு. அகாடமிக் வேர்ல்டுக்கும் காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அகாடமிக் வேர்ல்டில் ஒரு கிளாஸில் 100 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் 100 பேர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, 100 பேருமே அத்தனை சப்ஜெக்ட்லேயும் அவங்க வந்து 10% ஸ்கோர் பண்ணலாம், பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டில் அப்படி கிடையாது. ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்கு 100 பேர் எழுதினாங்கன்னா அந்த 100 பேர்லேருந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து யூ ஷுட் பி யூனிக். எப்படி உங்களை மற்றவங்களிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து கீயே. ஒரே ஆன்சரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி உங்களை மாற்றி இது பண்ணலாம். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஸ்டில் ரிமெம்பர், நான் எழுதின எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே மற்றவங்க எழுதலை அட்டன் பண்ண முடியாத ஏரியாஸை நான் சூஸ் பண்ணி எழுதுவேன். ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது, அதில் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். மற்றவங்க வேறு வழியே இல்லை, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எழுத முடியாது, இந்த எல்லோரும் எழுதக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் எழுதணும்னா
அதை டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கணும். யூ ஹட் டு பி யூனிக். நூறு க்வெஸ்சன் பேப்பரை வச்சுருக்கக்கூடிய நபர் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணோம்னா யாரை செலக்ட் பண்ணுவார்? யூ புட் யுவர் செல்ஃப் இன் டு தேர் ஷூஸ். ஸோ அந்த இது பல பேர் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி எழுதுனா எப்படி இது பண்ண முடியும்? ஆவரேஜ் மார்க் தான் வாங்க முடியும். ஸோ யூ ஷுட் பி யூனிக். அந்த இது வந்து மிஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து சிவில் சர்வீஸில் பல ஆஸ்பெக்ட்ஸ், கான்ஸ்டியூஷன்லேருந்து, ஹிஸ்ட்ரியிலேருந்து, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிலேருந்து, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து, பபாட்லேருந்து, பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அவங்களை டெஸ்ட் பண்ணுறப்ப அநேகமாக ஒரு நபர் யாராக இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே மிகச்சிறப்பாக செயல்படுற நபராக இருக்க முடியாது. எதா ஒன்றில் வீக்காக இருக்கலாம், எதா ஒன்றில் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸோ யூ ஹவ் டு அசஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது பல பேர்த்திட்ட. யூ ஷுட் நோ, யூ ஒன்லி யூ வில் நோ எதில் நான் வந்து பெட்டர், எதில் எதுன்னு உனக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பேசுகிறப்ப ஒன்றுமே தெரியாது. ஸோ எங்கே வீக்னஸ் இருக்குன்னு பார்த்தா அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொஞ்சம் அதை வந்து இட் நாட் புல் யூ டவுன் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரென்த் உள்ள ஏரியாவை இன்னும் கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணால் யூ வில் செல் இன் அ பெட்டர் மேனர். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னால் கண்டிப்பாக வந்து கேட்டாங்க சார். உங்களுடைய ஐஏஎஸோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு சார்? இன்டர்வியூ வந்து திருப்பி பார்த்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மீடியாக்கர் லெவலில் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். நான் கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். என்னையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. இட் ஸ்டார்டட் வித் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னால நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டாங்க. தே ஸ்டார்டட் வித் டெலிகாம் ரெவல்யூஷன், யார் என்ன காரணம்னு. ஸோ ஷாம் பெட்ரோடாவை சொல்லி இது பண்ணேன். அப்புறம் அடுத்து யாருன்னு கேட்டாங்க. ஸோ அப்பண்டட் வித் தென் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியோடது. ஸோ டெலிகாம் ரெவல்யூஷன் என்ன மாதிரி வந்துச்சு, தென் வந்து டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து கொஞ்சம் போச்சு. தென் வந்து எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் கேட்டாங்க. பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இல்லாமல் எப்படி வந்து ஒரு கண்ட்ரி இதாக முடியும். தென் G8 அப்போ வந்து மேஜராக சம்மிட் வந்துச்சு. அந்த 8 கண்ட்ரி பற்றி கேட்டாங்க, அதனுடைய ரெலவன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு. தென் அப்போ வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் இல்லை, ஜென்ரலாக ஸ்பீக்கருடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, ஸ்பீக்கருடைய பவர் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. என்னை கேட்டால் மீடியம் டஃப்னு தான் சொல்லுவேன். நான் வந்து என்னுடைய ஹாபியை வந்து ஃபில்ம் அப்ரிசியேஷன், சத்யஜித்ரேயிலேருந்து அகிரோ க்ரோசோ வரைக்கும் நிறைய பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போனேன். அதை பற்றி ஒன்றுமே கேள்வி கேட்கல. ஸோ நான் இன்டர்வியூ போர்டுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் தான் கொடுப்பேன் நான், எபோவ் ஆவரேஜ் மார்க்கு. ரொம்ப கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப சுமாராக இருந்தால் ஒரு சோகமாக வரும் அந்த மாதிரி. நீங்கள் பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போன சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உறுத்திட்டு இருக்க விஷயங்கள் எது சார்? இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிற எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணவே முடியாது. பல நேரத்தில் பல முயற்சிகள் எடுக்கிறோம். இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து இயற்கை வேளாண்மையை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் நம்மால் வர வச்சு பெரிய முயற்சியெலாம் பண்ணேன். அது அங்கே டேக் ஆஃபே ஆகலை, என்ன ரீசன் தெரில. பட் ஐ வாஸ் தேர் ஃபார் ஒன்லி 8 மந்த்ஸ். ஈரோடுக்கு திரும்பி வந்தால் நம்மால் வரலாம் டெமிகாட் மாதிரி இங்கே பெரிய அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் ஏரியாவுக்கு தான் வந்து அது மாறும். ஈரோடில் இன்னும் எனக்கு வருத்தம் தெரிய தரக்கூடிய ஒரு செய்தின்னா, பல இது பண்ணோம், மெஷ் பண்ணோம், அக்ரிகல்ச்சர்லாம் நிறைய பண்ணோம். சிஸ்டம் இது ஒற்றை இதில் வந்து SRIன்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன்லாம் மேஜராக எடுத்துகிட்டு போனோம். ட்ரிப்ரிகேஷன் மேஜராக எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து MSME செக்டருக்கு வந்து கொஞ்சம் நிறையா பண்ணணும்னு ஆரம்பித்தோம், பட் முடியல. ஸோ வென் ஐ லுக் பேக் ப்ராப்ளி அதை நான் நிறையா பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஹெல்த்தில் நிறைய பண்ணோம், நிறைய டொனேஷன்லாம் வாங்கி டயாலிசிஸ் யூனிட்ஸை வந்து ஒவ்வொரு தாலுக் ஹாஸ்பிட்டல்லையும் முதல்ல அப்போ தான் கொண்டு வந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மூலமாக நிறையாலாம் கொண்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹெல்த்தில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ தோணுது. ஸோ நிறைவேறாத கனவுகள் இருக்க தான் செய்யும், எல்லாமே பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட் ஆஃப் இதில் சில சமயம் சில இது நடக்கும், சில இது நடக்காது. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. வருகைக்கும் கருத்து பேருக்கும் நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. This video is sponsored by Saravana Selvaratnam, Ultimate Jewelry Destination.